உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தம் பாசம் வச்சிருக்கிற தங்கச்சிக்கு அண்ணங்காரனே அவன் கையால விஷத்தை கொடுக்கறான். பாக்குறதுக்கே இவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாத்தியா? ஐயா, நீ நேத்துல இருந்து வெறு வயித்தோட தானே இருக்க? இல்ல, நீ மட்டும் பால குடியா? வேண்டாம் தம்பி, பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன, நீ சாப்பிடாமலே இருந்த? குட்டிமா, நீ சாப்பிடாம விரதம் இருக்கிறப்ப என் தொண்டை குழிக்குள்ள எப்படி சோறு இறங்கும்? என்ன நீ, சரி இந்த பாலையாவது குடி. அந்த பாலை கொடுங்க. தங்கச்சி உயிரோட சேர்ந்து அண்ணன் உயிரும் போனஸா போக போகுது. ஆமா, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம பண்ண முயற்சி எல்லாம் தட்டி தட்டி போயிருக்கோம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். பால பால நான் சொல்றத கேளு. தம்பி, உங்க பூஜையால மாசாணி அம்மா மனசு நிறைஞ்சு போயிருக்கா. அதனால நீங்க கேக்குற வரத்தை மாட்டேன்னு சொல்லாம நிறைவேத்தி கொடுப்பா. போய் அம்மனை நல்லா வேண்டிக்க தாயி. போ. நான் உங்ககிட்ட வர என்ன கேட்க போறேன், என் அண்ணன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அது மனசு நிறைஞ்சு இருக்கணும், கடுகளவு கூட அது கவலைப்படக்கூடாது. இந்த வரத்தை மட்டும் கொடுத்துரு, இது போதும். துளசிய உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போயிடுவா. சரி, அந்த பையனை கூப்பிட்டு ரெண்டு டீ வாங்குங்க. தம்பி, இங்க வாப்பா. ஆ, வர சார். எத்தனை டீ சார்? ரெண்டு டீ கொடுப்பா. தா தர சார். Thank you.
சொல்லு போய். அப்பா. ஆ. ஹலோ. சொல்லு பா. என்னாச்சு? இப்ப கேக்குதா? கேக்குதா பா? ஆ சொல்லு என்ன? இந்தா. இந்தா குடி. இந்த டீயை கொண்டு போய் அங்க நிக்கிறவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி கொடுத்துரு. இந்தா. வாங்கிக்கோ. இப்ப குடுக்கறியா? அண்ணா இந்தாங்க அண்ணாட்டி. இல்ல நான் டீ கேக்கவே இல்லப்பா. இல்ல அண்ணா உங்க மாப்பிள்ள தான் கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க அண்ணா சூடான டீ, தூக்கம் பக்கத்திலே வராது. குடிங்க அண்ணா. நீ சாப்பிட்டுருப்பா, அம்மா ஏதாவது பேசி சாப்பிட வை. ஆ நான் துளசி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் காலில் வரேன். சரியா போய். அண்ணா உங்க மச்சான் உங்களுக்கு டீ கொடுக்க சொன்னாரு. ஏன் மச்சானா? ஆமாண்ணா. சும்மா சொல்லக்கூடாது. அருமையான ஐடியா கொடுத்து அசத்திட்டீங்க. காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. நாம இன்னும் அரை கிலோமீட்டர் கூட தாண்டல. தாண்டலாம். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. வெற்றி வெற்றி. இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் கிடையாது. துளசி கதையை முடிச்சிட வேண்டியதான். ஆமாங்க, அதான் கரெக்ட். இப்போ இவன் என்ன பண்றது? இவன் இங்க இருந்தா ஆபத்து. யார் கண்ணிலையாவது பட்டு தொலைஞ்சிடுவான். இவனை முதல்ல இருந்த இடத்துக்கே கொண்டு போய் கைகால கட்டி பத்திரமா அடைச்சு போட்டு வரேன். அப்புறம் இவளை தோட்டத்துல குழி வெட்டி புதைச்சு சமாதி ஆக்கிடுவோம். நீங்க இவளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஏங்க விடியற நேரம் ஆயிடுச்சே. பரவாயில்ல, சீக்கிரம் வா. வெற்றி மணி ஆறாக போகுது, இப்ப விடுஞ்சிருமே.
நீ சொன்னதை மட்டும் ஒரு ஆம்பளை சொல்லி இருந்தான்னு வெச்சுக்கோங்க, அவன் நாக்க இழுத்து வச்சு வெட்டிருப்ப. மச்சான், நீ என்ன மச்சான், அவளே ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நாக்கு மேல பல்ல போட்டு பேசிக்கிட்டு இருக்கா, அதுவும் துளசி பத்தி அபாண்டமா பேசும்போது. நாமே மச்சம் பாவம் பார்க்கணும். நீ சொன்னதை நான் செஞ்சிடறேன். இவளை அவங்க எவ்வளவு வேணாலும் தரம் தளர்ந்து நடந்துப்பாங்க, ஏன்னா அதுதான் அவங்க குணம். அதுக்காக நாமளும் அப்படி நடந்துகிட்டா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? பொறுமையா இரு. பொம்பளைங்களை அடிச்சவங்கிற அசிங்கம் நமக்கு வேண்டாம். மச்சான், நீ சொன்னது கரெக்டு தான். என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க மேல நம்ம கை வைக்கக்கூடாது, அது அசிங்கம். துளசி, நீ அடி. மாமா, என்ன மாமா, அவங்களை கூப்பிட்டா என்ன? ஏன் மாப்பிள்ள ஒண்ணும் தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறீங்க? என் பாசத்தை உதறி தூக்கி போட்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா, எவன் கூடவோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்காவா? மாப்ள, நான் இருக்கனா செத்தனான்னு கூட அவன் நினைச்சு பாக்கல. பழசெல்லாம் மறந்துட்டு மனசுல இருக்கத உதறி தள்ளிட்டு அவ கூட போய் உறவு கொண்டாட சொல்றீங்களா? மாமா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நம்ம அஞ்சு விரலும் ஒன்னாவா இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அது மாதிரி தான் மனுஷங்களும் இருப்பாங்க. உங்க தங்கச்சி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றதுக்கு பயந்துகிட்டு அவங்க சொல்லாம போய் தம் மனசுக்கு பிடிச்சவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பயம் எப்படி மாமா நம்பிக்கை துரோகமாக முடியும், நீங்களே சொல்லுங்க. சரி மாப்ள, ஏதோ ஒண்ணு அவ ஓடி பண்ணால சுகப்பட்டாளா? புருஷன் கூட வாழலையே, அவனை நம்பி போனா, நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான. ஒத்த மவளை வச்சுட்டு இருக்கா, இந்த கஷ்டம் அவளுக்கு தேவையா? அதுக்காக நீங்க கோவப்பட்டு ஒதுங்கினா சரியாயிடுமா? நியாயமா பார்த்தா நீங்க தான் அவங்களுக்கு ஆறுதலாவும் ஆதரவாகவும் இருந்திருக்கணும். ஏமாமா, உங்க நெஞ்சத்தோட சொல்லுங்க, உங்க தங்கச்சி கஷ்டப்படுறத நினைச்சு உங்க மனசு துடிக்குதா இல்லையா? துடிக்குதுதான் மாப்பிள்ள. ஆனா துடிக்குது இல்ல மாமா, அதுதான் கூட பிறந்த பாசம். ரெண்டு பேர் உடம்புலயும் ஓடுறது ஒரே ரத்தம் தானே, அது எப்படி மாமா விட்டு போகும்? உலகத்திலேயே பெத்த பாசம் தான் ஒசந்ததுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதை விட ஒசந்தது எது தெரியுமா? கூட பிறந்தவங்களோட பாசம். அது ஏன்னா அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையை கூட காலம் ஒரு கட்டத்துக்கு மேல கொடுக்காது. ஆனா அவங்க ஞாபகமா நாம சாகிற வரைக்கும் நம்ம கூடவே வாழ போறது உடன்பிறப்பு மட்டும்தான் மாமா. இயற்கையே நம்ம வாழ்க்கையை அப்படிதான் அமைச்சிருக்க, அதை புரிஞ்சிக்காம சின்ன சின்ன பிரச்சனைக்கும் மனஸ்தாபத்துக்குள்ள இடம் கொடுத்து நாமளே நம்ம சொந்த பந்தத்தை இழக்கலாமா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க மாமா. நீங்க உங்க தங்கச்சியை மட்டுமா இழந்திருக்கீங்க, அத்தை ஒரு நாத்தனார, ராஜா பாண்டி ஒரு அத்தைய, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல உறவை இழந்திருக்கோம். வாழ்க்கையில எந்த கட்டத்திலையும் அன்புதான் பெருசா நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு அதை விட வீம்பும் வைராகியமும் தான் பெருசு நினைச்சீங்கன்னா இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல மாமா. மாப்ள, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படி பிடிவாதம் பிடிப்பனா? நானும் செல்லத்தாயும் போய் கோமதிய அன்பா பேசி அழகா கூட்டிட்டு வந்துறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. செல்லத்தாயி, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான்.
தன தந்தனா தன தந்தனா.